வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பெங்களூருக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ஒரு சில இடங்கள்லாம் வந்து பெங்களூரில் சுற்றி பார்த்தோம். சுற்றி பார்த்த இடத்த ஃபுல்லாக நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் அடுத்தடுத்து அந்த வீடியோக்கள்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன், பாருங்கள் மறக்காமல். ஃபஸ்ட்டு வந்து மீன் கண்காட்சிக்கு போயிருந்தோம். லீவு நாள்னா அது ஒரு ரேட் போடுறாங்க டிக்கெட்டு, ஒர்க்கிங் டேஸ்னால் அது ஒரு மாதிரி டிக்கெட் ரேட்டுன்னு சொல்கிறாங்க. டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 118 ரூபா வித்தவுட் ஜிஎஸ்டி. சின்ன குழந்தைகளுக்கு அதில் பாதி ரேட் போடுறாங்க. ஓகே, டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே போனோம். உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அண்டர் கிரவுண்டு ஃபிஷ் டேங்க் வச்சுருக்காங்க, பார்க்க ரொம்ப நல்லா அழகாக இருந்துச்சு. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா அதில் ரெண்டு ஃப்ளோர் இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய டேங்க்கில் வச்சுருக்காங்க மீன்லாம், மேலே வந்து சின்ன சின்ன டேங்க்கில் வச்சுருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு, கொடுத்த காசுக்கு ஒர்த்து தான். நீங்கள் எப்போயாவது பெங்களூர் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள்லாம் நம்ம சேனல் அடிக்கடி நிறையா நான் அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெங்களூரில் உங்களுக்கு பிடிச்ச இடம் எதுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீன் தொட்டியில் இருக்கிற வாட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்குது. மீன் வந்து காற்றுல மதுக்குதா இல்லை தண்ணியில் நீந்துதானே தெரிய மாட்டேங்குது. பார்த்திங்கன்னா டேங்க் அவ்வளோ கிளியராக இருக்குது, பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. பெங்களூர் போனீங்கன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் போன டைமிங் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 6:00 6:30 இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் கூட்டம் அப்போயும் குறையலை, உள்ளே கூட்டமாக தான் இருந்துச்சு. நான் என்னோடய வாய்ஸ் ஓவரை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.